श्रियास्य योग्याहमिति स्वमीक्षितुं करेतमालोक्य स्वरूपयाद्रतः विहाय बैमीम अपदर्पयागया न दर्पण श्वासमदीमसकृतः. இந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது மற்ற பெண்கள் எல்லாம் நலனுடைய சௌந்தரியத்தை பார்த்துட்டு எப்படி ஆசைப்பட்டா, அதுல வந்து அழகான பெண்கள் கூட ச்சே தமயந்தி அளவுக்கு நம்ம இல்லை, தமயந்தி உண்டிதான் நலனுக்கு வந்து உகந்தவளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் பெருமூச்சு விட்டுண்டா. அதனால ஒரு ஒரு கோர்வையா கொண்டு வரதுக்காக அடுத்தது தமயந்தியை பத்தி ஆரம்பிக்கிறார். தமயந்திக்கு என்னன்னா அனுராகம்ங்கிறது ஸ்ரவணாத் தர்ஷனாத் வா மிதஹா சம்ரூட ராகயோஹோ தசா விசேஷோ எஃப் அப்ராப்தஹா பூர்வராகஹா சௌச்சியதேன்னு இருக்கு. அதாவது பூர்வராகஹாங்கிறச்சு முன்னாடியே பார்த்து ஒரு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மூலியம் அதுக்கு வந்து பூர்வராகஹான்னு சம்ஸ்கிருதத்தில் டேர்ம். சாகித்ய தர்ப்பணத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம். மூணாவது பரிச்சேதத்தில் கொடுக்குறாரு அதனுடைய லக்ஷணத்தை. லக்ஷணம் என்னன்னா ஸ்ரவணாத் எதிர் கட்ட மாத்திரத்தில், தர்ஷனாத்து வாபி அல்லது பார்த்த மாத்திரத்துல, ஒரு ஒரு சம்ரூடஹா ராகயோகோ மிதஹா மிதஹா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த அனுராகம்ங்கிறது ஏற்படுறது, அந்த தசைக்கு பூர்வராகஹான்னு பேரு. அந்த ஸ்ரவணம்ங்கிறது என்னத்தினால ஏற்படலாம், பல விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து ஸ்ரவணம்ங்கிறது ஏற்படலாம். ஸ்ரவணம் து பவேத் தத்ர தூத வந்தி சகி முகாத் இந்திரஜாலேச்ச சித்திரேச்ச சாட்சாத் ஸ்வப்னேச்ச தர்சனம். இந்த ஸ்ரவணம்ங்கிறது என்ன, தூத வந்தி சகி மூணு விஷயங்கள் வழியாக அந்த குணங்கள், அதாவது பாகவதத்துல ருக்மிணி லெட்டர் எழுதுவோம் கிருஷ்ணனுக்கு, எழுதறிச்சு ஃபர்ஸ்ட் லைன் எழுதறிச்சு ஸ்ருத்வா குணான் புவனசுந்தர ஸ்ருண்வதாந்தேம்பா. யார் யாரெல்லாம் வந்து உன்னுடைய குணங்களை கேட்டாலோ கேட்ட மாத்திரத்துல அப்படியே மனசானது உன்னிடத்துல போய் லயிச்சுடுறதேம்போ. எழுதறச்சு ஆரம்பிக்கிறச்சு அந்த பூர்வராகத்தை மென்ஷன் பண்ணுவார். அதாவது ரசம் விபாவம் அனுபவம் இதெல்லாம் வெறும் காவியத்துக்கு மாத்திரம் இல்ல, புராணங்கள்லயும் அது வந்து சொல்ல முடியுங்கிறதுக்காக எடுத்து காமிக்கணும். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரம்போ, அங்க அட்ஜெக்டிவ் போடுறதே உலகத்துல பெரிய சுந்தரன் நீதான், சுந்தர புருஷன் வந்து கண்ணன் தான், அவனை வந்து கட்ட மாத்திரத்துல அப்படின்னு ஆரம்பிப்போம். சோ அந்த ஸ்ரவணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பூர்வராகத்துக்கு. அது என்னத்தினால கேட்கலாம், தூத முகாத்து அல்லது வந்தி, வந்தின ஸ்துதி பாட்டகா, ஸ்துதி பாட்டகர்களுடைய ஒரு முகம்னால, அல்லது சகி ஜனங்கள் பேசிப்பான், அவன் ரொம்ப வசதி ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்லாம் பேசிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. சோ எல்லாத்தையுமே இங்க வந்து காமிக்க போறார். அந்த சரவணம் எப்படி அவளுக்கு ஏற்பட்டது, அடுத்தது வந்து இந்திரஜாலே சித்ரே அல்லது சாக்ஷாத்து அல்லது ஸ்வப்னேச்ச தர்சனம். இதுல வந்து சித்திரம் அண்ட் ஸ்வப்னம் அது ரெண்டுத்தையும் காமிக்க போறார் தர்சனத்துல. ஏன்னா நேரா அவ பார்க்கல இன்னும் நளன, அதனால இந்த சிரவணத்தினாலையும் தர்சனத்தினாலையும் அவளுடைய பூர்வ ராகம் எப்படி இருந்தது தமயந்திக்கு அப்படிங்கிறது அடுத்த ஒரு கிட்டத்தட்ட 8-10 ஸ்லோகத்துக்கு வரப்போறதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிங்க. இதோக்கியமான கலு போகபாஜினா பிரசக்கிய வைரோச்ச நிஜஸ்ய பத்தனம் இதர்பஜாயா மதனஸ்ததா மனோ நலாவருத்தம் வயசைவ வேஷிதா. யதா ஊஹ்யமானஹ கலு போக போஜினா, போக போஜினா இந்த ஸ்லோகம் ஃபுல்லா வந்து இது அதாவது ஸ்லேஷ அலங்காரம் இங்க உங்களுக்கு எப்படி எந்த கதையை அல்யூட் பண்றாருன்னா, தமயந்திக்கு வந்து மன்மதன்னால ஏற்படக்கூடிய அந்த வயசுங்கிறது, அந்த முதல்ல யௌவனம்ங்கிறது ஏற்பட்டது அவளுக்கு, அந்த யௌவனத்தினால மன்மதனுடைய ஒரு மன்மதன் அவளுக்குள்ள நுழைஞ்சான். சோ மதனஹா விதர்பஜாயாக மனஹா வேஷிதஹா உள்ள நுழைக்கப்பட்டான். பிரசஹ்யங்கிறது ரொம்ப ஒரு பலாத்காரேன, பலாத்காரமாக மன்மதன்ங்கிறவன் விதர்பஜாயாக விதர்ப நாட்டு பெண்ண அரசகுமாரியான தமயந்தி. சோ இந்த இடத்துல பைமி பீமநந்தனா விதர்பஜா பல வார்த்தைகள் இருக்கும், எல்லாமே தமயந்திக்கு போகிறது. சோ விதர்பஜாயாக மனஹா பெண்ணு அவளுடைய தமயந்தியினுடைய மனதானது நல அவருத்தம் மனஹா மதனஹா நளனினால் அப்படியே ஒரு ஆட்கொள்ளப்பட்ட மனதானது, மனதை இவன் அவன் யாரு மன்மதன் வயசா ஏவ வேசிதா.
So he was brought inside by the age. So vayasangarche inge avaludaiya vayasu tarunyam ilamayin karanamaga manmathananavan avaludaiya manadurkul nulaindan. எப்படி அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்கிறார். யதா உஹ்யமானஹா போக போஜினா வைரோச்சனி வைரோச்சனி ஜஸ் வைரோச்சனிஜஸ்ய ஒரே வேர்டது வைரோச்சனிஜஹாங்கர்ச்சே வைரோச்சனிஹி பலி பலியினுடைய பிள்ளையான பாணன். ஸோ வைரோச்சனி வைரோச்சனியே ஜாயத்தேவா, அதனால வைரோச்சனிஜஹா ஒரே வேர்டு. பலியினுடைய பிள்ளையான பாணனுடைய ஊரு பத்தனம், அந்த ஊருக்குள்ள வந்து எப்படி போக போஜினா வயசா, அந்த இடத்துல வயசாங்கிறச்சு பறவை பக்ஷி, வயஹாங்கிறது பக்ஷி, இன்னொன்னு வயஹாங்கிறச்சு வயசுன்னு ஒரு அர்த்தம், ஏஜ் அந்த தசா யொப்பன தசாங்கிறதுக்கும் சொல்றோம். ஸோ இந்த போக போஜினா வயசா கருடனால் ஊஹியமானஹா மதனஹா, இங்க எந்த கதையை அலூட் பண்றார், அனிருத்தனை வந்து தூக்கி கொண்டு போய் வச்சுடுறா, அதாவது உஷா அப்படின்னுட்டு பாணனுடைய பொண்ணானவள் அனிருத்தனை வந்து ஒரு மனசுல நினைச்சுண்டு அவ வரையறா, இருக்கிறதுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கக்கூடியவன்னுட்டு வரையறா. இதை பார்த்த உடனே அவளுடைய சகி வந்து இது அனிருத்தன் தான் இப்படி இருக்கான்னுட்டு போய் அனிருத்தனை கேப்சர் பண்ணிட்டு கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க, அந்த புறத்துல வந்து அடக்கிடுறா அவளை அவனை. உஷா போத் ஆஃப் தேம் ஃபால் இன் லவ் அல்டிமேட்லி, ஏன்னா அவன் வந்து இதுதானே ஓ பிரத்யும்னன் தான் மன்மதன், ரெண்டு பேருமே ஆக்சுவலி மன்மதன் ரதி தான், பிரத்யும்னனும் இவனுமும் மன்மதன் ரதி தான் அந்த இடத்துல. இப்போ இந்த இவனை ரெஸ்கியூ பண்றதுக்கு என்ன பண்றான்னா, கிருஷ்ணன் பலராமர் பிரத்யும்னன் மூணு பேருமா வந்து கருடன் மேல வந்து அவனை ரெஸ்கியூ பண்றான். அந்த இடத்துல என்னன்னா, இவன் அந்த பாணன் வந்து மாயினால ஒரு பெரிய அக்னிய கிரியேட் பண்றான், அக்னிய கிரியேட் பண்ணி அது மாயை தான்னு சொல்லி பிரத்யும்னன் வந்து அந்த அக்னிய அணைச்சுட்டு அனிருத்தனை ரெஸ்கியூ பண்றான். அதுதான் கதை. இங்க எப்படி ஒரு போக போஜினா வயசா யதா, எவ்வாறு போகங்கிறச்சே இந்த இடத்துல பாம்பு, பாம்பை சாப்பிடுகின்ற கருடன் பக்ஷி அது கருடன், கருடனினால் உஹ்யமானஹா தாங்கிக் கொண்டு வரப்பட்ட மதனஹா பிரத்யும்னன் பிரசஹ்ய ஒரு பலாத்காரமாக வைரோச்சனிஜஸ்ய பாணனுடைய பத்தனம் நாட்டை ஆர் அந்த நகரத்தை நகரத்திற்குள் வேஷிதக நுழைக்கப்பட்டானோ, கருடனால் தூக்கி வரப்பட்ட பிரத்யும்னன் எவ்வாறு பாணனுடைய நகரத்தில் நுழைக்கப்பட்டானோ அதுபோல இங்க வந்து விதர்பஜாயாக மனஹா நல அவருத்தம் நலனினால் ஆட்கொள்ளப்பட்டு, அங்க என்ன பண்ணணும்னா அனல அவருத்தம்னு போட்டுக்கணும். சி மனோநலாவருத்தம்னுட்டு ஒரே வேர்டா எடுத்துட்டோம்னா அங்க மனோ மனஹா நல அவருத்தம்னு பிரிச்சுக்கலாம், அல்லது மனஹா அனல அவருத்தம்னு போடலாம் இல்லையா, பூர்வ ரூப சந்தியில உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் அது. சோ அனல அவருத்தம்ங்கிறச்சு அக்னியிலால ஆட்கொள்ளப்பட்ட அந்த பத்தனம், அதுக்கு அட்ஜெக்டிவா போகும். வைரோஜனிஜஸ்ய பத்தனம் அனல அவருத்தம் ஆசீத்து, அந்த பத்தனம் வேஷிதா யாரு, மதனஹா வேஷிதா மன்மதனானவன் நுழைக்கப்பட்டான், அது பிரத்யும்னனுக்கு போறது. இங்க என்ன, நல அவருத்தம் மனஹா மனதை நலனினால் ஆட்கொள்ளப்பட்ட மனதில் மன்மதனானவன் நுழைந்தான். எந்த காரணத்தினால மன்மதன் உள்ள நுழைந்தான் அப்படின்னா, போக போஜினா வயசா, அந்த இடத்துல என்ன வரப்போறது, போக போஜினா வயசாங்கிறச்சே பாம்பை சாப்பிடுகின்ற அந்த கருடன் பக்ஷி கருடன்னு சொல்லி கருடனினால் நுழைக்கப்பட்டான், கருடன் தானே தூக்கிட்டு வந்து வந்தான், ஊஹியமான வகிக்கப்பட்டவனாக அப்படின்னு அவனுக்கு போறது. இந்த பக்கம் என்ன வரப்போறது, போக போஜினா போகங்களை அனுபவிக்க கூடிய வயசு தாருண்யம் இளமைன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. எந்த ஏன்னா சைஷவமா இருக்கட்டும் வார்த்தக்கியமா இருக்கட்டும் ரெண்டு இடத்துலயும் நம்ம வந்து விஷயத்தை அனுபவிக்க முடியாது. உலகத்துல இருக்கக்கூடிய சகல விதமான போகங்களை அனுபவிக்கக்கூடிய வயசுங்கிறதே தாருண்யம், அந்த யவ்வனம், அந்த யவ்வனம் வந்ததுனாலதான் அவளுக்கு மனசுல அந்த மன்மதை வைக்க. சரி, சின்ன வயசுல இருந்து நலனை பத்தி கேட்டுட்டு வந்திருப்போம்லாம் இருக்கும், அவன் எப்பேற்பட்டவன் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் கேட்டிருப்போம், ஆனா அந்த
வயசு வர்றச்சே தான் அந்த ஆசைங்கிறது வரும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சாதாரணமாக கேட்டுன்னு இருப்போமா இருக்கும், பிடிச்சிருக்குமா இருக்கும். ஆனால் அந்த மன்மத விகாரமான ஒரு ஆசைங்கிறது ஏற்படுறது எப்போன்னா அந்த யௌவனத்தினால தான் அது புகுத்தப்படுறது அதுக்குள்ள. ஸோ மன்மதன் மனசுக்குள்ள நுழையறான்னா யார் மூலியமாக நுழையறான்னா அந்த வயசா ஏவ போக போஜினா வயசா. ஸோ போக போஜிங்கிறது வந்து வயசுக்கு அட்ஜெக்டிவா போடுறார். போகங்களை அனுபவிக்க தகுந்த வயசா வயதினால் யௌவனத்தினால் ஊஹியமானஹா அப்படின்னா ஊகிக்கப்படுகிறது, அதாவது தர்க்கியமானஹா பலவிதமான சின்னங்கள் தெரியறது. அது வரைக்கும் கேட்டு வெறும்னு சந்தோஷப்பட்டவள் இன்னைக்கு பலவித அந்த ஹாவ்பாவெல்லாம் தெரியும். ஸ்ருங்காரத்துக்கு உண்டான ஒரு கிரேசஸ் எல்லாத்தோடையும் நமக்கு வந்து அந்த மன்மதன் தெரிவிக்கப்படுகிறான் அவளிடத்தில். புரியுறதா? இப்போ அதை வந்து ரெண்டு சைட்லயும் பிரிச்சுக்கணும். உங்களுக்கு ஸ்லேஷையில எப்படி வருதுன்னு போட்டுன்னு சரியா இருக்கும். ஒன்னு வந்து தாருண்ய பக்ஷ, இன்னொன்னு கருட பக்ஷத்துல போட்டுக்கணும். ஸோ யதா ஊஹ்யமானஹா போக போஜினா வயசா ஏவ ஊஹ்யமானஹா மதனஹா. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்ப்போம். ஸோ போக போஜினா பாம்புகளை சாப்பிடுகின்ற வயசா பக்ஷியினால் கருடனால் ஊஹ்யமானஹா தாங்கப்பட்ட மதனஹா பிரத்யும்னன், ஆனால் அவருத்தம் நெருப்பினால் சூழப்பட்ட வைரோஜனிஜஸ்ய பத்தனம் பிரசஹ்ய யதா வேஷிதா. பாணனுடைய நகரத்தில் எவ்வாறு பலாத்காரமாக உள்ளே நுழைக்கப்பட்டானோ ததா அதுபோல போகபோஜினா வயசா போகங்களை அனுபவிக்க கூடிய தாருண்யத்தினால் யௌவனத்தினால் ஊக்கியமானஹா தெரிவிக்கப்படுகின்றவனான மன்மதன் விதர்பஜாயாக நல அவருத்தம் விதர்பஜாயாக மனஹா, நளனினால் ஆட்கொள்ளப்பட்ட தமயந்தியினுடைய மனதை பரசஹிய பலாத்காரத்துடன் நுழைந்தான். சடார்னு அந்த மன்மதன் உள்ள நுழைஞ்சுட்டான். இல்ல இது யதா ததா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு உபமா. இங்க வந்து ஸ்லேஷ அலங்காரம், சோ ஸ்லிஷ்ட உபமா. உபமா வந்து இஸ் எய்டட் பை த ஸ்லேஷ அலங்காரம், அதனால அதை ஸ்லிஷ்ட உபமான்னு சொல்லுவோம். அடுத்தது மதனஹா மனஹா வேஷிதா. மனதா மதன் மன்மதனானது மனதிற்குள் நுழைந்தானுங்கிறதுக்கு வந்து ஒரு எப்படி நுழைஞ்சான் எந்த காரணமாக நுழைஞ்சான்னு வயசாங்கிற காரணத்தை கொடுக்குறோம். அப்போ அது பதார்த்த ஹேதுகம் காவியலிங்கம், சரியா? ஸோ வயசு காரணமாக தான் மன்மதன் மனதிற்குள் நுழைந்தான் அப்படின்னு அதை காரணம் சொல்றது சமர்த்தனம் பண்றதுனால அது காவியலிங்க அலங்காரம். ஸோ ஸ்லேஷ உபமா காவியலிங்கமாச்சா, அது தவிர பூர்வராகம்னு அந்த ஒரு பாவம் வெளிப்படுறது இந்த இடத்துல. ராகம் இது அதிசயோக்தியா? அந்த அதிசயோக்தி என்னன்னா ராக அதிசயோக்தின்னு விடுவா. சி ராக அதிசயோக்தின்னு சொல்றச்சு இந்த ராகம் தெரிவிக்கிறது பாவம் தெரிவிக்கிற இடத்துல வந்து அதை அலங்காரமா போட்டு சொல்லிடுறார். அதுக்காக அதிசயோக்தி வேண்டாம் அந்த இடத்துல. யதோஹ்யமான கலு போக போஜினா பிரசக்ய வைரோஜனிஜஸ்ய பத்தனம் விதர்பஜாயா மதனஸ்ததா மனோநலாவருத்தம் வயசைவ வேஷிதா. அதனால்தான் சில ரீடிங்ல பார்த்தேன்னா மனோநலாவருத்தம்ங்கிறத ஒரே வேர்டா போட்டிருப்பா, அதுக்காக தான் அதை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரூபே நிஜரூப சம்பதாம் திதேஷ தஸ்மின் பௌஷஸ்ருதிம் கதே விசிஷ்ய சா பீம நரேந்திர நந்தனா மனோபவா ஆக்ஞைக வம்சவா வசம்வதம் மனஹா. வசம் மனோபவ ஆக்ஞைக வசம்வதம் மனஹா. சா அந்த பீம நந்தனா பீம நரேந்திர நந்தனா தமயந்தி, பீமங்கிற அரசனுடைய பெண்ணான தமயந்தி நளே நளனிடத்தில் மனஹ மனதை விசிஷ்ய திதேஷ மனதை செலுத்தினாள். விசிஷ்ய திதேஷங்கிறது ஒரு விசேஷமாக அவள் தன்னுடைய மனதை அவனிடத்தில் நுழைத்தாள். இது எல்லாமே இப்போ வந்து ஒன்று மனசுக்கு அட்ஜெக்டிவ், இன்னொன்று ரிபே அரசனிடத்தில், அதாவது அரசனுங்கிறது இங்கே நலனிடத்தில், சரியா? ஸோ அனுரூபே ரிபே அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து அட்ஜெக்டிவ் கொடுக்குறா நிஜ ரூப சம்பதாம் அனுரூபே. ஜஸ்டிஃபை பண்ணுமோ இல்லையோ? சி அங்கே முன்னாடி பைமீம் விஹாய பைமீம் அபதர்ப்பயாக்கையான தர்ப்பணம் வலிமசக்கிருதான்னு சொன்னார்.
அவ பைவி வந்து சுரூபயான்னெல்லாம் போட்டு அட்ஜெக்டிவ் போடுறச்சு ஷி ஆல்சோ ஷுட் ஹாவ் தட் இது இல்லையா. ஸோ நிஜ ரூப சம்பதாம் அனுரூபே, தன் அழகு செல்வத்திற்கு அனுரூபே ஒரு உகந்தவனாக அவன் தான் இருக்காங்கிற அந்த அரசனிடத்தில் வேற யார்கிட்டையும் இல்லை. இஸ் ஈக்குவல் இன் போத் ஃபார்ம் அண்ட் குணம் ரெண்டுமே. ஸோ வெறும் வெளி அழக நினைச்சுண்டு அழக பார்த்ததுனால அவ வந்து ஆசைப்பட்டாங்கிறது இல்லை. இங்க வந்து தன்னுடைய ரூபத்திற்கு உகந்த ரூபம் அவனிடத்தில் இருக்குங்கிறத கேட்டிருக்கா பல முறை. அது அடுத்தது வருது சரியா. சோ நிஜரூப சம்பதாம் அனுரூபே நிருபே, தன் அழகிற்கு நிகரான நிருபே நலனிடத்தில். மேலும் பகுஷகா ஸ்ருதிம் கதே, பலமுறை அவனை பற்றி கேள்விப்பட்டதனால். அதுதான் ஸ்ரவணாத்துன்னு ஆரம்பிச்சேன். இந்த பூர்வராகா வர்றது முதல்ல ஸ்ரவணாத்து தர்சனாத்து ரெண்டு இருக்கும் இல்லையோ, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்லோகம் வந்து ஸ்ரவணாத்துங்கிறதுக்காக சொல்றார். முதல்ல ஐ திங்க் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்லோகம் ஸ்ரவணத்துக்கு வரும், அதுக்கப்புறம் தான் மூணு ஸ்லோகம் வந்து தர்சனத்துக்கு வருது சரியா. சோ இதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஸ்ரவண பிரகாரம் சொல்றார். சோ பகுஷகா ஸ்ருதிம் கதே, பல முறை அவ காதுக்கு எட்டினவனான அந்த நிருபே தஸ்மின்னு நிருபே அந்த நலனிடத்தில் சா பீமநரேந்திர நந்தனா மனஹா விசிஷ்ய விசிஷ்ய நலேன்னு போட்டுக்கணும். அந்த விசிஷ்யங்கிறது அவனிடத்தில்ங்கிறதுக்காக. சோ விசிஷ்யங்கிறது இன் பர்டிகுலர் நலனிடத்துல, இன் பர்டிகுலர்னா மற்ற ஸ்திரீகளை விட இவளுக்கு நலனிடத்துல ஆசை அதிகம் அப்படிங்கிறதுக்காக விசிஷ்ய. இன்னொன்னு மத்த அரசர்களை விட இந்த நலனுடைய குணங்களையும் இந்த நலனுடைய ரூபத்தை பற்றியும் கேட்டதுனால இன் பர்டிகுலர் இந்த நலனிடத்துல அவளுடைய ஆசைங்கிறது சென்றது. அதனால ரெண்டு இடத்துலயும் எடுத்துக்கணும், போத் ஆன் அ பர்சனல் பேசிஸ் அண்ட் இது அவனிடத்துல. ஏன் அவனிடத்துல இன் பர்டிகுலர் போச்சுங்கிறதும் தெரியணுமோ இல்லையோ, மத்தவாளை விட இவன் வசத்திங்கிறதுனால அவனிடத்துல ஆசை போச்சு. இன்னொன்னு மத்த ஸ்திரீகளை விட இவளுக்கு அவனிடத்துல அனுராகம் ஜாஸ்தியா இருந்தது. ரெண்டுத்தையும் அங்க வந்து விசிஷ்யங்கிறதுனால புரிஞ்சுக்கணும். டெக்ஸ்ட்ல உங்க மெட்டீரியல் எல்லாம் இவ்வளவு சொல்லியிருக்காளான்னு தெரியல, பாத்துக்கோங்க நீங்க, நான் அதெல்லாம் படிக்கவே இல்லை. அப்போ விசிஷ்ய சா மனஹா திதேஷ, தன்னுடைய மனதை நுழைத்தாள் அந்த நலனிடத்தில் செலுத்தினாள். மனசு எப்படி இருக்கு அப்படின்னா மனோபவ ஆக்ஞ ஏக வசம்பதா. வசம்பதனா அது வந்து ஒரே மன்மதனுடைய ஆணை ஒன்றிற்குதான் வசப்படும் அந்த மனது. வயசு காரணம், அதுக்காக தானே முதல்லயே அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு, வயசா விவேசிதான்னு போட்டுட்டாரு இல்லையோ. அதனால நம்ம குவஸ்டினே பண்ணக்கூடாது. இங்க மன்மதன் ஆணையிடுறான் மனதிற்கு, அந்த ஆணைக்கு உண்டு அது வசப்படுறது அந்த மனசு. ஆகையினால அவளுக்கு வந்து அந்த நலனிடத்துல ஒரு இன் பர்டிகுலர் அவளுக்கு ஆசைங்கிறது ஏற்பட்டது சரியா. மனோபவாக்யைக வசம்பதம் மனஹா அப்படின்னு அட்ஜெக்டிவ் போட்டார் மனசுக்கு. அலங்காரம் இருக்கா நீங்க ஒன்னும் இருக்கிறாப்புல எனக்கு தெரியல. அனுப்புராசம் உண்டிதான் இங்க இல்ல, ஐ திங்க் சேக அனுப்புராசம் விருத்தி அனுப்புராசத்தினுடைய சங்கரம் போட்டிருக்கு. அதை விட இங்க வந்து பாவ உதயம் தான் உங்களுக்கு. சிரவணம்ங்கிறதுனால இருக்கக்கூடிய பூர்வராகங்கிற ஒரு ஒரு பாவோதயம். ஓகே நெக்ஸ்ட், நிருபேனு ரூபே நிஜரூப சம்பதாம் திதேஷ தஸ்மின் பகுஷஸ்ருதிம் கதே விசிஷ்யசா பீம நரேந்திர நந்தனா மனோபவாக்ஞைக வசம்பதம் மனஹா. என்ன தூத பந்தி சகி முகாத். சோ இங்க வந்து தூதர்கள் பந்தி ஜனங்கள் ரெண்டு பேரையும் சொல்ல போறார். அடுத்தது வந்து சகி ஜனங்கள். ஆக்சுவலி தூத பந்தின்னு திருப்பியும் கடைசியிலயும் சொல்ல போறார். இங்க வந்து சும்மாவானோ அவளுக்கு டைம் கிடைக்கிறச்சேலாம் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஷி ஜஸ்ட் சீக்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் போய் அவ அப்பா அப்பா பக்கத்துல உட்காந்துக்கிறாளாம். பிதுகு உபாசனாம் ஏத்திய, தந்தையினுடைய ஒரு உபாசனாம் சமீபம்
பக்கத்தில் உபாசனம்னா சேவை புரியது உபாசனம்ங்கிறது. ஸோ பிதுகு உபாசனம் ஏத்திய தந்தைக்கு சேவை புரிவதற்காக வந்துவிட்டு என்ன பண்றாவ அவசரேஷு வந்தினாம் அவசரேஷு அந்த ஸ்துதி பாடகர்களினுடைய அவசரேஷு சமயங்களில் அவ ரஜ்யதே ஸ்ம தினே தினே ஒவ்வொரு நாளும் சா அந்த சாவசரேஷுங்கிறது சா அவசரேஷுன்னு பிரிச்சுக்கணும். சா அந்த தமயந்தி தினே தினே ஒவ்வொரு நாளும் பிதுகு உபாசனாம் ஏத்திய தந்தைக்கு சேவை புரிவதற்காக தந்தையினிடம் ஏத்திய வந்து தினந்தோறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வந்தினாம் அவசரேஷு வந்தி ஜனங்கள்லாம் வந்து பாடுவா ஸ்துதி பாடகாள்லாம் வந்து பாடுவா. ஸ்துதி பாடகாள்லாம் பாடுறான்னா வெறும் இந்த ராஜாவை மாத்திரம் வர்ணிக்கணுங்கிறது இல்லை, ஆனானப்பட்ட நடனை விட ஓசத்தி ஏதாவது சொல்லுவாளோ இல்லையோ, ஏதோ அந்த நலனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சான்ஸ் ஏற்படலாமோங்கிறதுக்காக தினே தினே ஒவ்வொரு நாளும். இல்லைன்னா இப்போ தமயந்தி அங்க இருக்காங்கிறதுனால அந்த ஸ்துதி பாட்டுக்காரெல்லாம் தமயந்திய பத்தி வசதியா சொல்லுவா, தமயந்தியோட ரூபத்தை பத்தி போற்றுறச்சே அதுக்கு உகந்ததாக புருஷால இருக்கிறவன் நலன்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்ப அவசரத்துல அவ வந்து நலன பேரை சொன்னா கூட இவளுக்கு வந்து அவையே ஒரு ரோமாஞ்சத்தோட கேட்டு இருந்தாலும் வந்தினாம் அவசரேஷு ஸ்துதி பாடகர்களினுடைய அந்த சமயங்களில் அந்த டைம் அவ பாடுற அந்த பிரஸ்தாவங்கள்ல ரஜ்யதேஸ்ம அவ ரொம்பவும் ஒரு ஆசையுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். ரஜ்யதேன அனுரக்தா ஆசீத் என்ன தேஷு பிரதிபூபதி நலம் பிரதிபூபத்தின்னு பட்டத்சு தேஷு தேஷு அந்த ஸ்துதி வந்திஷு ஸ்துதி பாடகர்கள்லாம் பூபத்தின் பிரதி பட்டத்சு ஒவ்வொரு பூபதி ஒவ்வொரு அரசர்களையும் படிக்கும் சமயத்தில் இவ்வளோ கல்யாணத்துக்கு உண்டான வயசுங்கிறச்சு மற்ற அரசர்கள்லாம் எப்படின்னு அவ வந்து புகழணுமோ இல்லையோ, இல்ல மற்ற ராஜ்யங்கள்லேருந்து வரக்கூடிய ஸ்துதி பாட்டக்காள்லாம் அந்த சபைக்கு வருவா, சபைக்கு வந்து எங்க ராஜா இப்படி உங்களை வந்து நமஸ்காரம் பண்றாரு அதெல்லாம் சொல்லணுமோ இல்லையோ, அந்த மாதிரி பல ராஜாக்களை பத்தி பேசும் அந்த சமயத்தில் தேஷு அந்த ஸ்துதி பாட்டகர்கள் பூபத்தின் பிரதி பட்டத்சு சத்சு மற்ற அரசர்களை பற்றி கூறும் பொழுது நலம் சுருண்வதி நலனை பற்றி கேட்கும் இவள் என்னாச்சு சுருண்வதி சதி அலம் வினித்ர ரோமா அஜனி ரோமா அவளுடைய ரோமங்கள் வினித்ரம்னா விழித்து கொண்டன லிட்ரல் மீனிங் அது வந்து லட்சணையா என்ன எடுத்துக்கணும்னு ரோமாஞ்சிதம்னு அர்த்தம் புலகாங்கிதம். ஸோ அப்படியே நலன் நலம் சுருண்வதி நலனை பற்றி கேட்ட பொழுது அலம் வினித்ர ரோமா மிகவும் அலம்னா நிதராம்னு அர்த்தம் மிகவும் ரோமாஞ்சிதம் புலகாங்கிதம் அடைந்தாள் அஜனி ஏற்பட்டது அவளுக்கு சரியா சா வினித்ர ரோமா அஜனி அவள் புலகாங்கிதமாக அடைந்தாள். இந்த இடத்துல வந்து புலகம்ங்கிறது ஒரு சாத்விக பாவம் சரியா அந்த பாவோதயத்தை வர்ணிக்கிறதுனால இங்க பாவோதயம்ங்கிறது ஒரு அலங்காரம் அல்லது ரெண்டு எடுத்துக்கலாம் இங்க ஆக்சுவலி பாவ சந்தி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஔத்சுக்கியம் அண்ட் ரோமாஞ்சம் ரெண்டுமே இருக்கு அல்ல ஔத்சுக்கியம் கேட்க கூட வேண்டாம் ஏன்னா அவளுக்கு இன்னும் ஆவல் வரல வெறும்னா அங்க வந்து உட்காந்துட்டு அவ கேட்கறச்சே நலனை பத்தி கேட்கறச்சே அவளுக்கு ரோமாஞ்சம் ஏற்பட்டதுன்னு மாத்திரம் சொல்றார். ஸோ அதனால பாவோதய அலங்காரம் மாத்திரம் எடுத்துக்கோங்க. ஆமா பாவோதய உபாசனாமேத்திய பிதுஸ்ம ரஜ்யதே தினே தினே சாவர்சரேஷு பந்தினாம் படத்சு தேஷு பிரதிபூபதீனா பிரதிபூபதீன் அலம் வினித்ர ரோமாஜனி ஸ்ருண்வதி நலம். அடுத்தது கதா பிரசங்கே விதஸ்தகீ முகா த்ரிணேபி தன்வியா நலநாமானி ஸ்ருதே நலநாமனி ஸ்ருதே நலநாமனி ஸ்ருதே ஹிருதம் விதூயான்யத அபூயதானயா முதா ததா கர்ண அச ஆகர்ணன சஜ்ஜ கர்ணயா ஆகர்ணன சஜ்ஜ கர்ணயா. சோ கதா பிரசங்கேஷு மிதஸ்தகீ முகாத் திருணே அபி நலநாமனி ஸ்ருதே நலன்னு ஒரு புல்லு விசேஷம் புல் விசேஷம் வந்து நலங்கிற பேர்ல ஒரு புல் இருக்கு இந்த தன்னுடைய சகிகள்லாம் வந்து பேசிக்கிறாளாம்
ஏதோ ஏன்னா அங்க நிறைய புல்வெளி இருக்கக்கூடிய இடம், இன்னைக்குன்னா எல்லாம் காங்கிரீட் ஜங்கிளா இருக்கு, அந்த காலம்னு எடுத்துட்டோம்னா நிறைய புல்வெளி இருக்குமோ இல்லையோ. ஸோ ஒவ்வொன்னா அவ வந்து பேசிப்பாளா இருக்கும். அப்போ நளங்கிற அந்த புல்லனுடைய பேரை சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவோம்னா கையில இருக்கிற காரியத்தை டபார்னு விட்டுட்டு ஓடி போய் அதை கேட்கணும்னு ஆசைப்படுவோம். தமயந்தி கதாப்பிரசங்கேஷு மிதா கதாப்பிரசங்கேஷு, ஒருவருக்கொருவர் கதைகளை பேசிக்கொள்ளும் அந்த பிரசங்கத்துல அந்த சந்தர்ப்பத்தில் சகி முகாது, ஒரு தோழியினுடைய முகத்திலிருந்து திரிணே அபி நளநாமனி ஸ்ருதே சதி, புல்லாக இருக்கும் நளன் என்ற பெயர் கேட்ட மாத்திரத்திலே கேட்டபொழுது ஸ்ருதே சதி அனயா தன்வியா, அதுக்குள்ள தன்வியின்னு எங்க கேட்ட மாத்திரத்துல அவளுக்கு வந்து இழப்பு இங்க வந்துருத்தோம். சோ அதனால அவ நளனுடைய குணங்களை கேட்டு அவ வந்து புலகாங்கிதம் அடைஞ்சு இந்த இடத்துல வர்றச்சே தன்வின்னு ஆயிடுத்து இங்க. சோ அதனால ஆல்ரெடி மெலிஞ்சு இருக்கக்கூடியவள் இன்னும் மெலிஞ்சு ஆகிறா. இதனால இட்ஸ் ஜஸ்ட் சஜஷன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வேற எந்த வேர்டும் போடக்கூடாது, சுரூபையா அதெல்லாம் போடக்கூடாது. அவ ஓடி வரான்னு அந்த ஔத்சுக்கியத்தையும் அந்த சந்தோஷத்தையும் காமிக்கிறச்சு தன்வீங்கிற வேர்டு தான் ஔச்சித்யம் அங்க, வேற எதுவுமே அப்ராப்ரியேட் கிடையாது. ஸோ அனையா தன்வியா, இந்த இழைத்த இந்த பெண்ணினால் என்னாச்சு, அந்நியது துருதம் விதூய, மற்ற விஷயங்களை சீக்கிரமாக விதூய விலக்கி விட்டு அதை விட்டுட்டும். அதாவது வாசுகி மாதிரி அந்த இது கையில இருக்கிற அந்த காயத்தை அப்படியே விட்டாலும் அந்த பாத்திரம் நின்றுட்டே இருந்துதான், கணத்துக்கிட்டுக்க தண்ணி எடுத்துட்டு இருந்தாலாம் வாசுகி. அந்த மாதிரி கையில இருக்கிற வேலைய வந்து அப்படியே விதூய விட்டு விட்டு முதா சந்தோஷத்துடன் தத் ஆகர்ணன சஜ்ஜ கர்ணையா அபூயத, அது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, தயா அபூயதனா சா அபவத்துன்னு எடுத்துக்கணும். ஸோ தத் ஆகர்ணன சஜ்ஜ கர்ணா அபூத்து சா தன்வி. இப்படி தத் ஆகர்ணன நள ஆகர்ணன, நளனை பத்தின கதையை அவ வந்து சொல்றா, அதை கேட்பதற்கு சஜ்ஜ கர்ணையா ரெடியா காதோட வச்சுட்டு இருந்தாலாம். என்ன நளன்னு பேச்சு கேட்டுடுத்தே அப்படின்னு கையில இருக்கிறத போட்டுட்டு அதை கேட்கறதுக்கு ஓடி போயிட்டா. சரியா, கதா பிரசங்கேஷு மிதா கதா பிரசங்கேஷு, ஒருவருக்கொருவர் கதைகளை பேசிக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் சகி முகாது, தோழியினுடைய வாயிலிருந்து திருணே அபி, புல்லாக இருக்கும் நளநாமனி ஸ்ருதே அபி, நள என்ற பெயர் கேட்ட மாத்திரத்திலே த்ருதம் சீக்கிரமாக அந்யத்து விதூய, தன்னுடைய மற்ற காரியங்களை தள்ளிவிட்டு முதா சந்தோஷத்துடன் ததாகர்ணன சஜ்ஜ கர்ணையா, அதை கேட்பதற்காக தயாராக இருக்கும் காதை கொண்டவளான அந்த பெண் அபூயத, அந்த பெண்ணினால் இருக்கப்பட்டது சரியா வராது இந்த இடத்துல, அதனால அந்த பெண் இருந்தாள். ஓகேயா, இங்க வந்து இந்த அர்த்தாபத்தி அலங்காரம் எல்லாம் விட்டுருங்க. அர்த்தாபத்தி ஓகே, நளன்னுங்கிற பேரை கேட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதாவது நளனையே பத்தி சொன்னான்னா என்ன எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும் அவளுக்கு கிமுத அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால அர்த்தாபத்தி நியாயம், ஸோ அந்த அர்த்தாபத்தி நியாயத்துல உங்களுக்கு அலங்காரம் வந்திருக்கு. எங்க உங்களுக்கு வியபிச்சாரி பாவமோ அல்லது சாத்விக பாவங்களோ வசத்தியா இருக்கோ அந்த இடத்துல அதை அனுபவிச்சுட்டு போயிடணும். இந்த இடத்துல வந்து பாவ சந்தின்னு ஹர்ஷம் ஔத்சுக்கியம் இவ இந்த ரெண்டு வெபிச்சாரி பாவங்களுடைய ஒரு ஹைலைட் இல்லையா, அது கேட்கணுங்கிற ஒரு ஆவல் அவளுக்கு இருக்கு. அதனால வந்து சடார்னு கையில இருக்கிறத விட்டுட்டு ஓடுறா முதா அப்படின்னு அந்த சந்தோஷத்தோட அவ வந்து கேட்கறாங்கிறதும் இருக்கு பாருங்கோ, அது ஹர்ஷகாங்கிற ஒரு வெபிச்சாரி பாவம். 33 வெபிச்சாரி பாவங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து சககாரி காரணம்னு பேரு, ஒரு ஸ்ருங்கார ரசத்தை போஷிக்கிறதுக்கு உண்டான பாவங்கள். 33 பாவங்கள் சொல்றார், எது வேணாலும் எந்த ஒரு ரசத்துக்கு வேணாலும் ஏற்படலாம். சிலதெல்லாம் சில ரசத்துக்கு தான், இப்ப ஹர்ஷாங்கிற அந்த சந்தோஷம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்ருங்காரத்துக்கும் வரலாம், ஹாஸ்ய ரசத்துக்கும் வரலாம் இல்லையா, அற்புத ரசத்துக்கும் வரலாம். ஹர்ஷகான்னு வாமனாவதாரத்தை பாக்குறச்சே நமக்கு அப்படியே நம்மள அறியாத ஒரு பூரிப்பு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இல்லையா. சோ இதெல்லாம் வந்து காமன், அங்கங்க நம்ம போட்டுக்கலாம்.
சோ இந்த இடத்துல வந்து பாவ சந்திஹிங்கறச்சு ரெண்டு பாவங்களுடைய சேர்க்கை இருக்கு எங்க இந்த ஸ்லோகத்துல ஔத்சுக்கியம் ஆஸ் வெல் அஸ் ஹர்ஷம் சரியா கதா பிரசங்கேஷு மிதஸ் சகி முக திரிணேபி தன்வியா நளநாமனி ஸ்ருதே த்ருதம் த்ருதம் விதூயான்யத அபூயதானயா முதா ததாகர்ணன சஜ்ஜ கர்ணயா ஸ்மராத் பராசோர நிமேஷ லோச்சனாத் பிபேமி தத் பின்னம் உதாஹரேதி சா தனேன யோன ஸ்துவதா ததாஸ்பதே நிதர்சனம் நைஷதம் அபியசேதேது மன்மதன் பேரை சொல்லாதீங்கோ அவனோ செத்து போயிட்டான் இன்னொன்னு அவன் தேவன் தேவன்னா கண்ணே சிமிட்ட மாட்டான் அப்படியே ஒருத்தர் நம்மளை வந்து ஸ்டேர் பண்ணிட்டே இருந்த பயமா தானே இருக்கும் நமக்கு அதனால அந்த மன்மதன் பேரை போய் சொல்லாதேங்கோ எனக்கு பயமா இருக்கு வேற ஏதாவது பேரை அதுக்கு பதில சொல்லுங்கோளே அப்படின்னு ஜனங்கள்கிட்ட சொல்றச்சு வேற யார சொல்ல முடியும் இந்த மன்மதன் மாதிரி இருக்கக்கூடிய நலனை பத்தி தானே அவ சொல்லுவா அதனால அப்படி நலனை பத்தி கேட்டு அவ சந்தோஷப்பட்டா இது ரொம்ப வேடிக்கையா இருக்குது பராசோஹோ அனிமேஷ லோச்சனாத்து ஸ்மராத்து அகம் பிபேமி அப்படிங்கிறாளா அதனால தத் பின்னம் உதாகர ஈதி சா அந்த தமயந்திக்கு என்ன எடுத்து பராசோஹோ மிருதம்னு அர்த்தம் அதாவது அசுஹு அசுஹு அசவஹா பராகதாக அசவஹா யஸ்மாத் யாரிடமிருந்து உயிரானது விலகி விட்டதோ பிராணன் விலகி விட்டதோ அப்படிப்பட்டவன் அதனால ஸ்மரனுக்கு இங்க அட்ஜெக்டிவ் ஸ்மராத்து ஸ்மராத்து பிபேமி பீத்ரார்த்தாக பஞ்சமி வரணும் பயத்துக்கு யாரிடத்திலேருந்து நமக்கு பயம் இருக்கோ அதுக்கு வந்து பஞ்சமி போடணும் விபக்தி சோ பராசோகோ அனிமேஷ லோச்சனாத்து ஸ்மராத்து அகம் பிபேமி அந்த மன்மதன் இருக்கானே கண்ணும் சிமிட்ட மாட்டேங்கிறான் ஏன்னா தேவன் ஆயிட்டான் தேவர்களுக்கு வந்து அனிமேஷ லோச்சனாக அவளுக்கு வந்து கண்ணு சிமிட்ட மாட்டா ஸோ அப்படியே கொட்ட கொட்ட பார்த்துட்டு இருப்பான் அது தவிர அவன் எரிக்கப்பட்டுட்டானே அப்படின்னா அவன் அவனுக்கு இப்போ இருக்கிற ஃபார்ம் வந்து அனங்ககிறேள் அங்கம் இல்லைங்கிறேள் என்ன ஒரு கோஸ்ட் மாதிரினா மனசுல தோணும் நமக்கு பிசாசா என்னன்னு தோணும் அதனால அவனை கண்டு எனக்கு பயமா இருக்கு ஸ்மராத் பிபேமி தஸ்மாத் தத் காரணாத்து தத் பின்னம் அந்த ஸ்மர பின்னம் காமாத்து பின்னம் வேறு ஒருத்தனை ரூப சௌந்தர்யத்துக்காக நீங்க வந்து உதாரணம் கொடுக்கணுமோ இல்லையோ அவை சாட்சாத் மன்மதனை போல இருக்கான்னு அதுக்கு வந்து யார பத்தி சொல்லணும் தத் பின்னம் உதாகர சிச்சி வேற யாரையாவது உதாகரணமா கூறுங்கோ இதி சா யார்கிட்ட சொல்றா யூனஹா ஸ்துவதா ஜனேன யூனஹாங்கிறது யுவா இளைஞர்களை ஸ்தோத்திரம் செய்யும் ஜனங்கள் இருக்காளே அந்த ஜனங்கள் மூலியமாக தத் ஆஸ்பதே அந்த மன்மதனுடைய ஆஸ்பதே இடத்தில் ஸ்தானத்தில் நிதர்சனம் திருஷ்டாந்தமாக நைஷதம் அபியசேச்சயது அபியசேச்சயத்னு ஸ்தாபயாமாச அவனுக்கு அபிஷேகம் பண்ணான்னு அர்த்தம் பட்டாபிஷேகம் பண்ணானாங்கிற மாதிரி அபியசேச்சயத்னா ஷி கிரவுண்ட் ஹிம் அஸ் த நெக்ஸ்ட் ஸ்மரன் ஒரு ஒரு ராஜா விளங்கிட்டான்னா அடுத்த ராஜா வந்து உட்காரணும் மொழியவங்க இந்த ரகுவம்சத்துல பன்னெண்டாம் சர்க்கத்துல முதல்ல ஆரம்பிப்பார் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே பிரமாதமான ஸ்லோகம் நிர்விஷ்ட விஷயஸ்னேகா ச தசாந்தம் உபயோகிவான் ஆசீத் ஆசீத் ஆசன்ன நிர்வாணகா பிரதீபார்ச்சி ரிவோஷசீந்தர் தசரதர் வந்து தன்னுடைய கடைசி காலத்துல இருக்காராம் இந்த ராத்திரியில நம்ம ஒரு விளக்க வைக்கிறோம் விடியற் காலையில சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த விளக்கு வந்து இட் பி இன் இட்ஸ் லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல அந்த மாதிரி இருக்காராம் தசரதன் என்ன பின்னாடி யாரு வரப்போறான்னா பின்னாடி சூரியன் மாதிரி பாஸ்கரஹா ராமன் வரப்போறான் இல்லையா ஒருத்தன் போய் அடுத்தது வந்து வரணுமோ இல்லையோ அவனை வந்து ராஜாவா அங்க அபிஷேகம் பண்ணணுமோ இல்லையோ அதுக்கு சொல்லுவார் இங்க வந்து அந்த ஸ்மரணோ காலமாயிட்டான் அவனுக்கு பதில இன்னொருத்தன் அந்த இடத்துல ஸ்தானத்துல உட்காரணுமோ இல்லையோ தது ஆஸ்பதே நிதர்சனம் நைஷதம் நலனை அபியசயச்சயது அபிஷேகம் செய்தார் அதாவது பிரதிஷ்ட பண்ணான்னு அர்த்தம் என்ன அழகா பியூட்டிஃபுல்லா சொல்றேன் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு அதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல
அனுபவிக்கும். ஸ்மராத் பராதோஹோ அனிவோ அலங்காரத்தை பார்க்கணுமா? சம்டைம்ஸ் எனக்கு வந்து இந்த அலங்காரமே போயிடும் மனசுல இருந்து. ஸ்லோகத்தை அழக பாக்குறச்சு அது அதிசயோக்தியா? ஜெய போட்டுக்கோங்க. சி இதுக்கு வந்து வென்யூ அலங்காரம் வந்து சில சமயம் வந்து சப்புன்னு ஆக்கிடும் ஸ்லோகத்தை, தெரியுமோ இல்லையோ? ரொம்ப ஒரு சி நம்ம வாட்சியத்துல போய் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி ஆயிடுறதே. வாட்சியார்த்தம் வெங்கியார்த்தத்தை விட்டுட்டு வாட்சியத்தையும் வேர்ட்ஸையும் அனலைஸ் பண்ற மாதிரி ஆயிடும் இந்த அலங்காரத்தை பாக்குறச்சு. தாண்டி அந்த பியூட்டி ஆஃப் தட் எக்ஸ்பிரஷன் இஸ் மச் மோர் ஹியர். சரி, சோ ஸ்மராத் பராசோஹோ அனிமேஷலோச்சனா பிபேமி தத் பின்னம் உதாஹர ஈதி சா ஜனேன யூன ஸ்துவதா. சோ யூனஹா ஸ்துவதா ஜனேன, இளைஞர்களை துதிக்கும் ஜனங்களின் மூலமாக மன்மதஸ்தானே நைஷதம் நிதர்சனம் ஸ்தாபயாமாச. சரியா? சோ ஜனேன யூன ஸ்துவதா ததாஸ்பதே நிதர்சனம் நைஷதம் அபியசேசயத். அடுத்து நலஸ்ய விருஷ்டா நிஷதாகதா குணான் விஷேன தூத த்விஜபந்தி சரணா சாரணாஹ திவீய தத்கீர்த்தி கதாமதானய சிராய தஸ்தே விமானயாமான் அப்படிங்கறது துக்கத்தோட இருந்தாள், துக்கம்ங்கிற பறிகொடுத்தவள் போல் இருந்தாள். என்னமோ மனசுல அவளுக்கு வந்து சரியா இல்ல. அவனை பத்தி கேட்டு கேட்டு அவளுடைய மனசானது ஒரு விரகத்துக்கு விரகமானது அவளை ஆட்கொண்டது அப்படின்னு அந்த மன்மத தசைகளுடைய ஒரு பாவம் அது. அந்த உத்கண்டா சிந்தா அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியறது இந்த இடத்துல. உத்கண்டான ஒரு ஆவல், அவனை பத்தி இன்னும் நிறைய கேட்கணும் கேட்கணுங்கிறது. சிந்தானா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது. விமனாயமானாங்கிறது அந்த மனசுல ஒரு ஸ்லைட் துக்கம்ங்கிறது ஏற்படுறது. ரொம்ப விரகம்னு இல்லை, சி அனுபவிச்சு அதுக்கப்புறம் பிரியறிச்சே இருக்கக்கூடிய ஒரு விரகம்ங்கிறது ரொம்பவும் மேக்னிஃபைடா இருக்கும் இங்க வந்து. அதனாலதான் விரகாயமானாங்கிறச்சு இட் வில் பி ரொம்ப இன்டென்சிஃபைடு. அதை இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு கவி. விமனாயமானையாங்கிறச்சு இப்போ ரொம்ப பெரிய ஒரு நீங்க பர்தகரின்னு நினைச்சா மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா என்ன ஒரு பர்சனாலிட்டியா இருந்திருப்பார் அவர். காளிதாசன் நினைச்சோம்னா என்ன பர்சனாலிட்டியா இருந்திருப்பார். சே அவரை பார்க்கணுமே பார்க்கலையே அப்படின்னு மனசுல நமக்கு வந்து ஒரு துக்கம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அதுதான் அந்த அந்த விமனாயமானாங்கிறது. தர்சனாதேவை என்ன நம்ம காளிதாசனை முன்ன நேத்துக்கு இன்னைக்கு பார்த்தோமா என்ன? பார்க்கலையே. ஆனாலும் அந்த அதுதான் அந்த விமனாயமானாங்கிறது ஒரு ஒரு விரகம்னு சொல்லாத அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ், அந்த பூர்வராகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு துக்கம். நலஸ்ய நிஷதாகதாக தூத த்விஜ பந்தி சாரணாக நலஸ்ய குணானு பிருஷ்டாக நிஷேன பிருஷ்டாக. அது முக்கியங்க. இவன் நேரடியா அந்த நலனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்பாளா என்ன ஒரு பொண்ணு? கேட்க மாட்டான். அரசகுமாரி வேற, அவ கேட்க முடியாதோ இல்லையோ? பிதுகு சமீபம் ஆகத்திய தூதர்கள் வரா த்விஜன பிராமணர்கள் அல்லது வைசியர்கள் பிசினஸ்க்காக அங்கிருந்து இங்க வரக்கூடியவா, ட்ரேடிங்காக வரக்கூடியவா. த்விஜங்கிறது வந்து த்விஹி ஜாயத்தே இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து பிராமண யாருக்கெல்லாம் உபரீதம் உண்டோ அவ எல்லாரும் அங்க இன்க்ளூடட் த்ரைவர்ணம். அது தவிர உங்களுக்கு வந்து இந்த பாம்பு பல்லி பூச்சியும் உண்டு. என்ன? ஆமா, முட்டையில இருந்து முட்டையாக ஒரு முறை பிறக்கிறது, முட்டையில இருந்து இரண்டாவது தடவை பிறக்கிறது. பாம்பு பறவை பல்லி இவைகளுக்கும் த்விஜான பேரு சொன்னதே இல்லையானா? இந்த முட்டையில இருந்து ஒரு முறை முட்டையாக ஒரு வரை பிறக்கிறதோ இல்லையோ இந்த பறவை பாம்பு எல்லாம். அதுக்கப்புறம் அந்த முட்டையில இருந்து இரண்டாவது பர்த் அதுக்கு, அதனால அவைகளுக்கும் த்விஜான பேரு. கான்டெக்ஸ்டுவலா நம்ம எடுத்துக்கணும். இந்த த்வீத தூத த்விஜ பந்தி சாரணான்னா பறவையா பாம்பான்னு கேட்டுக்கூடாது. அதனால முட்டையிலிருந்து ஒரு தடவை பறக்கும் அவ்வளவுதானே? முட்டையாக ஒரு தடவை பறக்கிறதும் இல்லையோ? இட்ஸ் ஃபர்ஸ்ட் பர்த் இஸ் அன் எக், அதுக்கப்புறம் ஃப்ரம் தி எக் இட் இஸ் இட்ஸ் செகண்ட் பர்த். அதனால த்விஹி ஜாயத்தேன்னு அவைகளுக்கு பேரு த்விஜா. இன்னொன்னுக்கும் த்விஜான பேரு, பல்லுக்கும் த்விஜான பேரு.
ஆமா பேபி டூத் அப்புறம் இந்த டூத் இருக்கும் இல்லையோ பர்மனன்ட் டூத் பல்லுக்கும் த்விஜன்னு பேரு கிராத அர்ஜுனத்துல சொல்லுவார் மிருக த்விஜாலூன சிகேஷு பர்ஹிஷாம்னு மிருக த்விஜ ஆலூன மானினுடைய பல்லினால் வெட்டப்பட்ட அந்த பர்ஹி தர்ப புல்லுல நீ உன் காலை வச்சுட்டு இருக்கேன்னு திரௌபதி கேட்போம் த்விஜன பல்லுன்னு ஒரு அர்த்தம் வெவ்வேறு குலத்தை சேர்ந்தவர்கள் சோ இந்த இந்த பந்தி சாரணா ஸ்துதி பாட்டகா இவாள்லாம் வந்து எல்லாருமே ஒன்னா நம்ம வந்து சினானிமஸா சொல்றோம் நியாயமா பார்த்தா அவைகள் வந்து சினானிம்ஸ் கிடையாது ஏன்னா அப்புறம் புனருக்த தோஷம் வந்துடும் இந்த இடத்துல பந்தி சாரணா ரெண்டும் இஸ்இக்குவல் டு போட்டு எப்படி சொல்ல முடியும்னுட்டும் இல்ல அந்த இடத்துல என்னன்னா ஒவ்வொரு குலத்தை பொறுத்து இருக்கு யாரு அப்பா யாரு அம்மா க்ஷத்ரிய தாயிக்கு இல்ல க்ஷத்ரிய தந்தை வேஷ்யாஸ்திரி இந்த மாதிரி ஒரு அந்த கனெக்ஷன்ல வரக்கூடியவாதான் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ த ஃபாதர் இஸ் அண்ட் ஹூ த மதர் இஸ் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய குலம்ங்கிறது வருது அதனாலதான் வந்திங்கிறது தனி குலம் சாரணாங்கிறது தனி குலம் பாடகா அவள்லாம் சங்கீதம் படிக்கிறவா வந்திங்கிறச்சே வெறும் ஸ்துதி ஸ்தோத்திரம் பாடுறவா அதை தவிர வந்து ஸ்துதி பாட்டக்கான தனியா இருப்பா ஸோ இட் டிபெண்ட்ஸ் எந்த ஒரு மாகதின்னுட்டு ஒரு செட் ஆஃப் குலம் இருக்கு ஸோ இந்த தூத திஷதாகதாக நிஷத நாட்டிலிருந்து ஆகதாக வந்த தூத த்விஜ பந்தி சாரண இந்த இவர்கள் எல்லாரிடமும் பிருஷ்டாக யா என்ன பிருஷ்டாக கேட்கப்பட்டார்கள் நலசிய குணானு பிருஷ்டாக நலனுடைய குணங்கள் கேட்கப்பட்டவர்களான இந்த தூத தூதர்கள் முதலியவர்கள் எப்படி கேட்கப்பட்டான மிஷேன மிஷேனு ஒரு வியாஜத்தை வைத்து கொண்டு கேட்கப்பட்டார்கள் என்ன வியாஜம் நேர நலன் எப்படி அப்படின்னு கேட்கல நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க அங்க ராஜா யாரு பிரஜாபாலனம் எப்படி நடக்கிறது உங்களுக்கு சௌகரியங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்றச்சு அப்போ இல்ல இல்ல எங்க ராஜா வசத்தி அவன் குணம் எப்படி தெரியுமோ இல்லையோ அவனாலதான் நாங்க நன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவானோ இல்லையோ சோ ஒரு காரணத்தை வச்சுட்டு ஒரு மிஷேன ஒரு வியாஜத்தினால் வியாஜமாக கேட்டு கேட்கப்பட்ட இந்த தூத சாரணாக கேட்கப்பட்டார்கள் அப்படின்னு முடிச்சிருங்க அந்த சென்டென்ஸ அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னா அனயா தத் கீர்த்தி கதாம் நிபிய அத பிறகு கேட்கப்பட்ட அவர்கள் அப்போ அவ சொல்லுவாளோ இல்லையோ என்ன நடந்ததுன்னுட்டு அத சொன்னதுனால தத் கீர்த்தி கதாம் நிபிய அந்த நலனுடைய கீர்த்திய கீர்த்தியை பற்றின கதையை கேட்டுவிட்டு நிபிய அனயா இவளால் சிராய வெகு காலம் விமனாயமானயா தஸ்தே ஒரு மனதை பறிகொடுத்தவள் போல் இருந்தாள் இருக்கப்பட்டது இவளால் இருக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கணும் பாவை பிரயோகம் அங்க கீர்த்தி கதாம் நிபிய சிராய விமனாயமானயா தஸ்தே புரிஞ்சுதா நலசிய பிருஷ்டா நலசிய பிருஷ்டா நிஷதாகதா குணான் மிஷேண தூத த்விஜவந்தி சாரணாக நிபிய தத்கீர்த்தி கதாம் அத அனயா சிராய தஸ்தே விமனாய மானயா இதுல வந்து ரெண்டு சென்டென்ஸா எடுத்துக்கிறது பெட்டர் உங்க மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பல இடங்கள்ல பல வியாக்கியானத்துல வந்து ஒரே சென்டென்ஸா எடுத்துட்டு இருக்கா சரியா வராது அந்த அனையாவ செகண்ட் சென்டென்ஸ்ல எடுத்துட்டு இருக்கும் பெட்டர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நிஷதாகதாக தூத த்விஜபந்தி சாரணாக நலசிய குணானு பிருஷ்டாக ஆசன் ஃபுல் ஸ்டாப் அங்க அதுக்கப்புறம் அத பிறகு அதை கேட்டு ஏன்னா கேட்கப்பட்டார்கள் அவ சொன்னத்தை கேட்ட உடனே அங்கேயே நின்றுண்டு அவளுக்கு துக்கம் இல்லை அதை கேட்டதுக்கு அப்புறம் அவ வந்து தன்னுடைய குவார்டர்ஸ்ல அந்த புறத்துல இருந்துட்டு அதை பத்தி சிந்தனை பண்றதுனால அவளுக்கு வந்து விமனாயமானா கேட்ட மாத்திரத்துல அவளுக்கு வந்து விமனாயமானா இல்ல ஏன்னா கேட்கும் பொழுது ஒரு ஔத்சுக்கியம் இருக்கும் உத்கண்டாங்கிறது இருக்கும் கேட்டுட்டே இருக்கலாம் போல தோணும் இல்லையா சந்தோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி யோசிப்போடும் இல்லையோ அந்த யோசிக்கிறச்சேதான் அந்த துர்மனாயமான அந்த மனசுல வந்து ஒரு ஒரு துக்கம்ங்கிறது கலந்துருக்கும் ரைட்டா அதனால ரெண்டா பிரிக்கிறது பெட்டர் இந்த வியாக்கியானத்து படி போகாது அப்பன்னுத்தி எடுத்துக்கணும்
அதையே விட்டுட்டே நான் பாவத்திலேயே இருந்துட்டு இருக்கேன். கரெக்ட் தான், உத்கண்டா சிந்தாங்கிற ரெண்டு பாவத்தினுடைய உதயம் ஏற்படுறதுனால நான் அதோட நின்றுட்டேன். நெக்ஸ்ட் பிரியம் பிரியாச்ச. இல்ல, இதோட வந்து ஸ்ரவணம்ங்கிறது முடிஞ்சிருத்து. அடுத்த மூணு வந்து உங்களுக்கு தர்சனம் இல்லையா. ஸ்ரவணாத் தர்சனாத்வா பூர்வராகா ஜாயத்தேன்னு சொன்னோம் இல்லையோ, அதுல வந்து ஸ்ரவணம் இது வரைக்கும் ஆயிடுது இந்த அஞ்சு ஸ்லோகம். அடுத்தது இப்போ தர்சனம். பிரியம் பிரியாம் ச த்ரிஜகத்தை ஸ்ரீயௌ லிகாதி லீலா கிரஹபித்தி காபி இதி ஸ்ம சாகாரு தரேண லேகிதம் நலஸ்ய ச ஸ்வஸ்ய ச சக்யமீக்ஷதே. காரு தரேண இல்ல, காரு வரேணன்னு இருக்கணும். காரு வரஹா நன்னா இருக்கு. சரி, காரு தரஹா உங்களுக்கு போட்டிருக்குன்னா ரெண்டு ரீடிங்கும் ஒண்ணுதான். ஆக மொத்தம் ஸ்கில்ட் ஆர்டிஸ்ட்ங்கிறது தான் அர்த்தம் அங்க. சரியா, காரு வரஹாங்கிறது. இவளுக்கு ஆசை என்னன்னா பிரியம் பிரியாஞ்ச திரி ஜகத் ஜெய் ஸ்ரீயௌ இது எனக்கு வரைஞ்சு கொடுங்கிறா. அழகா ஒரு ஒருத்தனையும் அழகான ஒருத்தியையும் பிரியனாகவும் பிரியையாகவும் வரைந்து காண்பி அப்படிங்கிறா. சோ த்ரி ஜெகத்து ஜெயி, மூன்று உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஸ்ரீஹி அழகை உடைய ஒரு பிரியனையும் பிரியையையும். சோ ஒரு அப்போ ஷி வாண்டட் டு சீ ஒரு ஒரு ரொமான்டிக் போஸ்ட்ல அவளை வரைஞ்சு காமிங்கிறதுக்காக பிரியம் பிரியாம் ச அப்படிங்கிறா. ஒரு பிக்சர் பார்க்கணும்னு ஆசைப்படுறா தமயந்தி. என்ன த்ரிஜகத் ஜெய் ஸ்ரீயோ பிரியம் பிரியாம் ச காவபி, யார வேணாலும் நீ வர, எனக்கு அதை பத்தி இல்லை. ஆனா இந்த மூணு உலகத்திலையும் அவளுடைய அழகு தான் ரொம்பவும் வசதியா இருக்கணும். அப்படிப்பட்ட பிரியனையும் பிரியையையும் அதி லீலா கிரக பித்தி. லீலா கிரகம்ங்கிறது விளையாட்டுக்கு உண்டான ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தினுடைய ஒரு இது மியூரல் மாதிரி ஆர்ச் ஃபார்ம் வரையணும் இல்லையோ அந்த செவத்துல எல்லாம். பித்திங்கிறது செவரு பெயிண்டிங். மியூரல் பெயிண்டிங். அந்த அந்த பெயிண்டிங்க வரையறதுக்கு அவ வந்து லிக இதி ஆதேசம் செய்யறா அந்த ஒரு இவனுக்கு ஷில்பிக்கு. சோ அதுக்கு லீலா கிரக பித்தௌ லிக அந்த அவ்யய அவ்யய பாவ சமாசம் அது. லீலா பித்தௌ இதி அதிபித்தி. சோ சப்தமி அவ்யயம் விபக்தி சமீப சமிருத்தின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுல என்னன்னா உங்களுக்கு விபக்தி அர்த்தத்துல வரக்கூடிய விஷயத்துக்கு அதிங்கிற உபசர்க்கம் அந்த அவ்யயத்தை போட்டு நம்ம அவ்யய பாவ சமாசமா பண்றது அது. சோ தி மீனிங் இஸ் அதி லீலா கிரக பித்திங்கிறது என்னன்னா ஆக்சுவலா லீலா கிரக பித்தௌ காவபி லிக அப்படின்னு சப்தமி விபக்தி அது. அந்த சப்தமி விபக்தி வரவேண்டிய இடத்துல அதிங்கிறத நம்ம முன்னாடி சேர்த்து அதை வந்து அவ்யய பாவ சமாசமா நபுன்சகலிங்கமா அவ்யயமா அதை உட்காத்தி வச்சிருவோம். அவ்யயம். ஆமா, ஓகேயா. சோ பிரியம் பிரியாம் ச அதிலீலா கிரக பித்தி காவபி த்ரிஜகத் ஜெய்ஸ்ரீயௌ லிக இதி என்று யாரையோ இந்த லீலா கிரக இந்த சுவரில் எழுது வர அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அசா காருவரேன காரு தரேன அந்த சில்பிய உடனே என்ன பண்றான்னா சித்திரக்காரன் லிகிதம் லேகிதம் எழுதப்பட்ட நலசிய ஸ்வசியச்ச சக்யம் ஈக்ஷதே. தானும் நலனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சக்யம் அந்த ஒரு ரூபசாமியம்னு போட்டு விடுறார். சக்யம்னு சஹஸ்திதம்னு எடுத்துக்கணும். தனக்கும் நலனும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு போஸ்டர்ல இருக்கிறத அவ பார்த்தா, அவ பார்த்து ரசிச்சா. ஏன்னா இந்த உலகத்திலேயே பிரியன்னு நாயகன் ஒருத்தன் எடுத்து மூன்று உலகத்திலையும் அழகு சிறந்தவன் சொல்றச்சே நலனைதான் வரையணும். ஏன்னா முன்னாடி சொன்னா இல்லையா அந்த அதை அப்படியே மனசுல எடுத்துக்கணும். இங்க மூன்று உலகத்திலும் வந்து சிறந்த பெண்மணின்னு எடுத்துட்டா தமயந்தியதான் வரைவா. ஏன்னா இவதான் ஆதேசம் வேற பண்றா. அது இல்லையா, வேற ஒரு அரசகுமாரியா இருந்தா அவளுடைய ஒப்புதல வரையலாம். இங்க வந்து இவன் தான் ஆர்டர் பண்றா அந்த சித்திரக்காரன்ட்ட, அதனால இவளுடைய ஒரு சாமியத்தை தான் வரையணுமா. அது மாத்திரம் இல்ல, இவதான் வந்து உலகத்திலயும் வசதி வசதி. ஏன்னா பைமீம் அபஹாய விஹாய பைமீம் அபதர்ப்பயான்னுட்டான்.
ஆனால் அவதான் உலகத்துல இருக்கிற பெண்கள் பெண்கள்லயே சிறந்த அழகிங்கிறதுனால சத்ரிஜக ஜெய்ஸ்ரீயோ மூன்று உலகத்திலும் மூன்று உலகத்தையும் வெல்லக்கூடிய அழகை கொண்ட காவபி ஏதோ ஒரு பிரியம் பிரியாம்ச்ச பிரியனையும் பிரியையையும் அதிலீலா கிரகபித்தி லிக என்று அவள் காருவரேண லேகிதம் அந்த சித்திரக்காரனால் வரையப்பட்ட நளனும் தன்னுடைய சக்கியத்தையும் பார்த்து மகிழ்ந்தாள் ஈக்ஷதேங்கிறது நன்கு பார்த்தாள்னு அர்த்தம் வெறும் பசியத்தி இல்லை ஈக்ஷதேன உற்று கவனித்தாள்னு அர்த்தம் ரசிச்சான்னு அர்த்தம் இல்லையா இங்கேயும் உங்களுக்கு வந்து சிந்தாங்கிற ஒரு காமதசா இருக்கு வேற என்ன உதாத்த அலங்காரம்ங்கிறர் ஜெகஜய ஜெய்ஸ்ரீயோன்னு த்ரிஜக ஜெய்ஸ்ரீயோங்கிறச்சே நளன் தமயந்தி இவா ரெண்டு பேருனுடைய ஒரு சௌந்தர்ய அதிசயம் இந்த இடத்துல வஸ்துத்வனியா தெரியறது அவளுடைய சிந்தாங்கிற எது சம அலங்காரமா யஹா சமுகா சமுகே சாத்து யோக பதயா கயா ஹை சதிருஷம் ஓகே நளனுக்கும் தமயந்திக்கும் வந்து ஒரு சாமியம் கூறி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து சமம்ங்கிறா இது பிராந்தி மத அலங்காரம் ஒண்ணு சொல்றார் பிளீஸ் அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப டூ மச் வந்து ஏன்னா எல்லா இடத்துலயுமே அவ தமயந்தி தான் வசதியான அழகின்னு சொல்ல வேண்டியது நளனும் வந்து வசதியான அழகன் அவன்தான்னு சொல்லிட்டோ அவ ரெண்டு பேரை தானே வரைவாமா அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அதுல போய் எப்படி வந்து பிராந்திய சொல்ல முடியும் வேற எதுவுமே இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த பூர்வராகா அல்ல அலங்காரமே விட்டுட்டு அடுத்த ரெண்டு ஸ்லோகம் கொஞ்சம் ரெண்டு விதமா வியாக்கியானம் பண்ணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ இதோட பிரியம் பிரியாம்ச்ச த்ரிஜகத் ஜெய்ஸ்ரீயோ லிகாதி லீலா கிரகபித்தி காவபி இதி ஸ்மசாகாருவரேண லேகிதம் நலசியஜ ஸ்வசியஜ சக்கியம் ஈக்ஷதே லேகிதம்னு வந்துட்டதுனால அந்த இடத்துல பிராந்தி மத அலங்காரம் வர முடியாது வரையப்பட்ட தன்னுடையதும் நளனுடைய சக்கியம்ங்கிறதுனால இட் இஸ் அகைன் சித்திர ரூபே ஸ்திதம்னு தான் எடுத்துக்கிறோம் சரியா சோ பிராந்தி வேண்டாங்க